இப்ப நம்ம சொல்லக்கூடிய வித்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். இதை வந்து எல்லாருமே பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீர்மேல் நெருப்பு அப்படின்னு ஒரு செடி ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் மாதிரி லீஃப் மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணியில தான் இந்த செடி இருக்குமே. தண்ணியில அதே மாதிரி வேலி ஓரத்துல, அதாவது விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வேலி ஓரத்துல இந்த செடி வந்து நிறைய இருக்கும். விவசாயிகிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி கிட்ட போய் ஈன்னு சொல்லி 108 தடவை சொல்லிட்டு அதுக்கு சாவணை ஊற்றி பண்ணி அந்த செடியை கொண்டு வந்து நல்லா வெயில காய வச்சு அதை பவுடர் மாதிரி பண்ணி கையில வச்சுக்கோங்க. எங்கேயாவது குளிர்ந்த நீர் இருக்குன்னா அந்த நீர்ல கொண்டு வந்து அந்த பவுடர் கொஞ்ச நேரம் போட்டு அதே மாதிரி ஈன்னு சொல்லி 108 தடவை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரத்துல சூடா மாற ஆரம்பிக்கும். இதே மாதிரி இதே செடியை கொண்டு வந்து சார் இருக்கு இல்லைங்களா, அந்த சாரை எடுத்து நீங்க தண்ணியில புழிஞ்சீங்கன்னா அந்த தண்ணி வந்து பயங்கரமா போக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா எல்லாருமே பண்ணி பார்க்க முடியும். நாங்க பண்ணி இது சக்சஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது இப்படி சூடான தண்ணியில என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா முடக்காத்தான் செடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடக்காத்தான செடி கிட்ட போய் ஐன்னு சொல்லி 108 தடவை மந்திரத்தை ஜபிச்சு அந்த முடக்காத்தான் செடியை நீங்க புடுங்கிட்டு வந்து அதே தண்ணி கொதிக்கிற தண்ணியில கொண்டு வந்து அதை போட்டீங்கன்னா தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து அப்படி சில்லுன்னு மாற ஆரம்பிச்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற ஒரு தண்ணி நம்மளால சூடு பண்ண முடியும், சூடா இருக்கிற ஒரு தண்ணியை நம்மளால உடனே சில்லுன்னு மாத்த முடியும். இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க.